நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து சித்த மருத்துவர் ஜெயரூபா. பித்தப்பையில் உண்டாகக்கூடிய கற்கள், ஸோ இந்த மாதிரி கற்கள் உண்டாகும் பொழுது மேல் வயிற்றில் வலி உண்டாகிறது, அது வந்து நடு முதுகு வரைக்கும் வந்து பரவுறது, சில பேருக்கு வாந்தி வர்ற மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும், சில பேர் வாமிட்டே வந்து எடுத்துருவாங்க, பேக் பெயின் கூட சம்டைம்ஸ் இருக்கலாம், இல்லை வந்து அவங்களுக்கு ரெண்டு ஷோல்டர் பிளேட்ஸ்க்கும் இடையில வந்து நல்லா ஒரு பெயின்ஃபுல்லாக வந்து இருக்கலாம், சாப்பிட்ட பிறகு வந்து அதிகமாக வந்து வயிறு உபசமான மாதிரியான ஒரு உணர்வோ, இல்லை அதிகமாக வந்து ஏப்பம் வருது, கொஞ்சம் சாப்பிட்டாலும் வயிறு நிறைஞ்ச மாதிரியான ஒரு உணர்வு, இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கும்போது ஏதாவது ஒரு வேறு ஏதாவது ஒரு பிரச்சனைக்காகவோ, இல்லை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது பித்தப்பையில் வந்து கற்கள் இருக்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி பித்தப்பையில் உண்டாகக்கூடிய கற்கள்னு பார்த்தீங்கன்னா அது ரெண்டு விதமான கற்கள், ஒன்று வந்து கொலஸ்ட்ரால் கற்கள், இன்னொன்று வந்து பிக்மெண்ட் ஸ்டோன்ஸ்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இந்த கற்களை வந்து குறைக்கிறதுக்கான, அதாவது இந்த கற்களை வந்து அந்த பித்தப்பையிலேருந்து வெளியேற்றுவதற்கான ஒரு ஜூஸ் தான் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கோம். ஸோ இந்த ஜூஸ் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள். ஸோ ஆப்பிள் வந்து அதிக இனிப்பு இல்லாத நல்ல நார்ச்சத்து இருக்கக்கூடிய ஆப்பிளாக வந்து நம்ம வாங்கிக்கணும். எலுமிச்சை சாறு, இஞ்சி, பில் சிடர், வினிகர், ஸோ இதுதான் வந்து நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆப்பிளோட தோலை வந்து நம்ம வந்து உரிச்சிட்டு அதை வந்து கட் பண்ணிக்கலாம். ஆப்பிளில் இருக்கக்கூடிய பெக்டின் அப்படிங்கிற ஒரு கரையக்கூடிய நார்பொருள் வந்து பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்களை வந்து சாஃப்ட் ஆக்குது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஆராய்ச்சி மூலமாகவும் அதை வந்து நிரூபிச்சிருக்காங்க. ஒரு பாதி எலுமிச்சை வந்து நம்ம ஜூஸ் பண்ணிக்கலாம். எலுமிச்சை வந்து அதிகப்படியான வைட்டமின் சி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இது வந்து அந்த பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்களை வந்து கரையை வச்சு வெளியேற்றக்கூடிய ஒரு தன்மை வந்து இதுக்கு இருக்குது. கூடவே ஒரு சின்ன துண்டளவுக்கு இஞ்சி, இஞ்சியில் இருக்கக்கூடிய ஜிஞ்சரல் அப்படிங்கிற வேதிப்பொருள் இன்ஃப்ளமேஷனை வந்து குறைக்கக்கூடியது. பித்தப்பையில் வந்து எப்போல்லாம் இன்ஃப்ளமேஷன் உண்டாகுதோ அப்போ தான் நமக்கு அந்த வலி வந்து உண்டாகும். ஸோ அந்த இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுனால நம்ம வந்து இந்த இஞ்சி வந்து சேர்த்துக்கிறோம். இது கூட இப்போ வந்து தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து வந்து நல்லா நம்ம அதை அரைக்க போகிறோம். இப்போ இந்த ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு, இது கூட வந்து கொஞ்சம் தண்ணீர் வந்து சேர்த்துக்கலாம். இந்த ஜூஸோட ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆப்பிள் சிடர் வினிகரும் வந்து சேர்த்துக்கலாம். இந்த ஆப்பிள் சிடர் வினிகர் வந்து பித்தப்பை கற்களை வந்து நல்லா சாஃப்டாக்கி வெளியேற்றக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு இந்த ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸ்னால வந்து பித்தப்பையில் வந்து கற்கள் உண்டாகும். ஸோ அந்த மாதிரி சமயங்களில் பித்தப்பையில் உண்டாகக்கூடிய இந்த கற்களை வந்து வெளியேற்றுறதுக்கு இந்த ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸையும் வந்து இது குறைக்கக்கூடியது. ஸோ இந்த ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு, இதை வந்து காலையில் வெறும் வயிற்றில் வந்து எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு இந்த பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்கள் வந்து அளவில் பெருசாகாமல் அது நல்லா சாஃப்டாகி வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. நிறைய பேர் வந்து உடல் எடையை குறைக்கிறேன் அப்படின்னு ரொம்ப நாள் வந்து பட்னி இருந்து அதனால் வந்து பித்தப்பையில் வந்து கற்கள் உண்டாகிறத பார்க்கலாம். ஏன்னா நம்ம உடம்புல அதிகப்படியாக இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் தான் பித்தப்பையில் வந்து கற்களாக வந்து உருவாகுது. ஸோ அதிகமான ஜங்க் ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கிறது, ப்ரிசர்வேட்டிவ் சேர்ந்த உணவுப் பொருட்கள் வந்து எடுத்துக்கிறது, ரொம்ப நேரம் சாப்பிடாமல் வந்து பட்னி இருந்துட்டு அதுக்கப்புறமா ஹை ஃபேட் கண்டென்ட் இருக்கக்கூடிய பொருட்களை எடுத்துக்கிறது, இதெல்லாம் தான் பித்தப்பையில் வந்து கற்கள் உண்டாகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். ஸோ அந்த மாதிரி சமயங்களில் இந்த ஜூஸை வந்து ரெகுலராக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த பித்தப்பையில் உண்டாகக்கூடிய கற்களை வந்து சரி செஞ்சுக்கலாம். முக்கியமாக அதில் இன்ஃப்ளமேஷன் உண்டாகும் போது தான் உங்களுக்கு வலியோட அளவு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த இன்ஃப்ளமேஷனையும் வந்து குறைச்சிக்கிறது மூலமாக பித்தப்பையில் உண்டாகக்கூடிய கற்களை வந்து நம்ம சரி செஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த பித்தப்பையில் உண்டாகக்கூடிய கற்களை வந்து சரி செய்யக்கூடிய ஒரு ஜூஸ் வந்து நம்ம எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்த்தோம். இதை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போன்று ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.